வர்களே இந்த ஜபமாலை மாதத்தில் குறிப்பாக நம் அன்னையின் பக்தியில் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் நம் பிள்ளைகளையும் வளர்த்து கொண்டிருக்கிறோம் இப்படி ஜபமாலை சொல்லி ஜபிப்பதனுடைய சிறப்பு என்னவென்று நம் பல முறை நாம் தியானித்திருக்கிறோம் இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் நாம் தியானித்தோம் இன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் பிறந்தவர்களில் அன்னை மரியாலை விட சிறந்த ஒரு மனிதர் இல்லை காரணம் என்ன இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிறப்பு வழி பாவத்தில் இருந்து கூட இல்லாமல் கடவுள் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதரும் இறைவனுமாக பிறக்கிறார் என்று தெரிந்தும் முழு மனிதனாக முழு இறைவனாக இருக்கிற அந்த இறைவன் இந்த உலகத்தில் மனித உருவம் எடுப்பதற்கு இறைவனால் முன்கூட்டையே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்னை அன்னைமரியா பிரைதலான் வலதகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா ஹாலேல் ஓய்யா கபிரியல் தூதர் மரியாளை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்களேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் கூட இருக்கிறாரு நீர் அருள் நிறைந்தவராக இருக்கிறீர் இறைவனால் பிறப்பு முதலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படி இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டு இறைவனே அந்த உதரத்தில் வந்து வசிக்கும் அளவிற்கு தன்னை அர்ப்பணித்தவர் அன்னை மறியாள் பிரை அதனால தான் சிறந்த ஒரு சீடர் என்று அன்னை மரியாலை அழைக்கிறோம் த பெஸ்ட் டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் இயேசுவினுடைய இறைவனுடைய சிறந்த ஒரு சிடத்து என்றால் அன்னை மரியால் நம்ம எல்லாவருக்கும் எடுத்துக்காட்டு அன்னை மரியால் புனித வாழ்விற்கு விண்ணகம் வரை நாம் செல்வதற்கு அன்னை மரியாலை விட இந்த உலகத்தில் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இல்லை பிரைஸ் தலோன் ஆலையில் உயா புனிதர்களை விட ஒரு படி மேலாக அன்னை மரியாலை திரு அவை வைக்கிறது புனிதர்களுக்கு மரியாதை செலுத்துகிறது என்றால் அன்னை மரியாளுக்கு வணக்கத்தை செலுத்துகிறது புனி புனிதர்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம் புனிதர்களை நம்ம வி வி ரெஸ்பெக்ட் அண்ட் நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம் ஆனால் அன்னை மரியாவை வெனரேஷன் வெனரேட் மேரி ஆராதனை அல்ல வணக்கத்தை கொடுக்கிறோம் உண்மை விட சிறந்த ஒரு நபர் இந்த உலகத்தில் இயேசுவை ஏற்றுக் கொள்வதற்கு இயேசுவை உலகத்திற்கு கொடுவதற்கு இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீர் பேறு பெற்றவர் என்று எலிசபெத் அம்மாள் சொன்னதை போல பெண்களுள் நீர் பேறு பெற்றவள் என்று சொல்லி புகழ்ந்து திரு அவை வணக்கத்தைக் கொடுக்கிறது ப்ரேஸ்தல் லோன் ஆலியில் உயா வலதுகரம் குறையத்தி ஆலியில் ஆராதனையும் துதியும் மகிமையும் ஒவ்வொரு இறைவனுக்கும் மட்டும்தான் ப்ரெஸ்தல் லோன் அன்னை மரியாவே நாங்கள் நாங்களும் ஆராதிக்கிறோம்னு சொல்லிங்க ஜோ பண்ணுறோமா அன்னை மரியாவே நாங்கள் நாங்களுமே துதிக்கிறோம் என்று சொல்லி ஜோ பண்ணுறோமா அன்னை மறியால் இறைவன் அல்ல அன்னை மரியாலை அப்படி கொண்டாடுவதும் தவறு ஆனால் அன்னை மரியாவின் வணக்கத்தோடு நோக்கி அன்னையின் பாதையை பின் சென்று அன்னையின் கரம் பிடித்து நீர் எப்படி இயேசுவை வழிநடத்தினோ எப்படி இயேசுவை இறைவனது திருவள்ளத்திற்கு அர்ப்பணித்தீரோ அப்படி எங்களையும் அர்ப்பணியும் என்று அன்னையின் பாத சூடுகளை பின்பற்றி ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கிறோம் தலோன் வலதுகர உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோம் ஆலையில் ஜமாலை ஜமாலை என்று சொல்லி நாம் பாடி ஜெபித்தோம் வெற்றி தரும் ஜபமாலை அன்னை நமக்கு கற்றுத்தருகிற ஜபமாலை என்ன அன்னை எப்படி ஜபமாலை கற்றுத்தர முடியும் ஹலோ அன்னை எப்படி முடியும் அன்புக்குரியவர்களே அன்னையிடம் அல்ல நாம் ஜபிப்பது அன்னையோடு இணைந்து இயேசுவின் மீட்பின் செயல்களைத்தான் நாம் தியானிக்கிறோம் ஜபமாலை சொல்லி ஜபிக்கிற பொழுது அன்னையோடு அல்ல ஜபிப்பது அன்னையோடு இணைந்து இயேசுவை அன்னை மரியாவோடு இணைந்து உண்மையில் சொல்லப்போனால் இயேசுவின் மீட்பின் திட்டத்தை தான் தியானிக்கிறோம் அன்னையின் பரிந்துரையை நாடுறோம் பாருங்க நான்கு மறை உண்மைகள் மகிழ்வின் மறை உண்மை அதில் அன்னை மரியாளுக்கு இடமே இல்லை சொல்லப்போனா கபரி கன்னி மரியாளுக்கு தோன்றினார் எதற்காக தோன்றினார் இயேசுவின் பிறப்பு செய்தியை நச்செய்தியை சொல்வதற்காக ஆன்வியானவரால் நிரப்பப்பட்ட அன்னை மரியாள் மகிழ்வோடு சென்று சேவை செய்தார் இயேசு பிறந்தார் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தார்கள் காணாமல் போன இயேசுவை கண்டுபிடித்தோம் ஒளியின் மறையுண்மைகள் பாருங்களேன் அந்த நற்செய்தி பணியைத்தான் அங்கு எடுத்துரைக்கப்படுகிறது இயேசு திருமுழுக்கு பெறுவதையும் திருமண விழாவிலே தண்ணீரை திராட்சரசமாக அருள் அருள் அடையாள அற்புதத்தை நிகழ்த்துவதையும் மனமாறுங்கள் என்று நற்செய்தி அறிவித்ததையும் இறைவனிடம் ஜெபித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பொழுது தோற்றம் மாறியதையும் நற்கருணையை ஏற்படுத்தியதையும் இயேசுவினுடைய பணி வாழ்வை தியானிக்கிறோம் துயரின் மறை உண்மையில் இயேசுவின் பாடுகளையும் மகிமையின் மறை உண்மையில் இயேசுவின் உயிர்ப்பையும் ஆவியானவருடைய வருகையையும் இரண்டாவது அவரது வருகையையும் தியானிக்கிறோம் அன்னையோடு பயணிக்கிற பொழுது அன்னை எப்படி இறைவன் உயர்த்தினாரோ அப்படி நம்மையும் இறைவன் விண்ணக வரை எடுத்து செல்வார் என்பதுதான் இறுதி இரண்டு மறையுண்மைகள் மகிமையின் மறை அதனால புனித இரண்டாம் ஜான்பால் திருத்தந்தை அவர்கள் அழகாக சொல்வார் ஜெபமாலை நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அன்னை மரியின் மடியில் அமர்ந்து இயேசுவை கற்றுக்கொள்கிறோம் இயேசுவோடு பயணிக்கிறோம் இயேசுவின் மீட்பின் வரலாற்றை தியானிக்கிறோம் வேறு எந்த ஒரு ஜெபம் இருக்கிறது இயேசுவினுடைய இந்த மீட்பு செயல்களை எல்லாம் பலமுறை அறிக்கிடுகின்ற வேற எந்த ஒரு ஜபம் இப்படி பக்தி முயற்சியாக இருக்கிறது சொல்லுங்க பாருங்களேன் திரு அவையிலே அருட்சாதனங்களுக்கு அடுத்து பக்தி முயற்சிகளில் ஏற் மிகவும் முதன்மையாக இருப்பது ஜபமாலை எல்லா பங்குகளிலும் எல்லா ஆலயங்களிலும் உலக அளவில் சொல்லப்படுகிற ஜபமாலை அதனைத் தொடர்ந்து சிலுவை பாதை நம்ம தவக்கால நாட்களிலும் பல இடங்களிலும் சொல்கிறோம் அவ்வளவிற்கு பிரசத்தி பெற்ற இந்த பக்தி முயற்சியாக இருக்கிற ஜபமாலையில் இறைவார்த்தையின் அடிப்படையில் அன்னையோடு இணைந்து இயேசுவின் மீட்பின் மறை நிகழ்வுகளை தியானிக்கிறோம் வைத்து தியானிக்க அழைக்க விடுக்கிறோம் நமக்குரியவர்களே தினமும் ஒரு ஐம்பத்தி மூன்று மணி ஜபமாவது ஒரு மறை முக மறை நிகழ்வாவது மகிழ்வின் ஏதாவது ஒரு மறை உண்மையாவது நாம் தியானிக்க வேண்டும் திருவை நமக்கு சரியாக கற்றுத்தந்திருக்கிறது மறை உண்மைகள் எப்படி தியானிக்கணும் அப்படி தினமும் ஒரு மறை உண்மையாவது நாம் தியானித்தோம் என்றால் ஜபித்தோம் என்றால் நம் பயணங்களில் சொல்லி ஜபிக்கிறோம் என்றால் அன்னையின் உடல்நிருப்பை நம்மால் உணர முடியும் ஆலையில் உயாம்